हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके रेसिपी पाकपो गार्लिक पराता रेसिपी दांग नम्म पाकपो चिन्ना कप और कप गोधुमा माव अदकोड रे पूंड वंदु तुरीवी पोट्टुक्रें कुंजो कोत्तमल्लि तळ वंदु कट पन्नी पोट्टुक्रें नेय वंदु और स्पून विट्टुक्रें साल्ट कुंजो तेवैयान अलवु साल्ट पोट्टु इदे वंदु नल्ला कलंदुकोंगा और कप मावुक्कु वंदुट्टु रेंडु कप तण्णी तेवैपडुम नम्म वंदु इनिक्कु लिक्विडा कलक्कि दान नम्म सेय्यप्पोरोम வாங்க இப்படி செஞ்சிடலான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் மாவு, நம்ம தோசை ஊற்றுற மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றி வந்து ரொம்ப தேய்ச்சிட வேணாம், ஸ்லோலியே இது குக் ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கார்லிக்கும் கொத்தமல்லி தழையும் நெய் இந்த மூணும் போட்டிருக்கங்காட்டி நல்ல ஃப்ளேவர் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லிக்விடாக செஞ்சு பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை நம்ம மாவாவே செஞ்சு பண்ணுறனாலும் பண்ணலாம், நம்ம எப்போ போல் சப்பாத்தி செஞ்சு பண்ணுறனாலும் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு இதை அமைக்க அமைக்க விட்டோம்னா நம்மளோட பராத்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து சுற்றிலேயே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.